வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய திருவள்ளத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஆடி அமாவாசை, நம் முன்னோர்களுக்கு பலிதர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். அதனால் நாங்கள் இங்கே பலிதர்ப்பணம் பண்ண தான் வந்திருக்கோம். நானும் என்னோடய தங்கச்சி என்னோடய ஃப்ரெண்டு அரவிந்துமா இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வீட்டிலேருந்து காலையில் 4 மணிக்கே கிளம்பிட்டோம். இங்கே கோவில் வரும்போது 6 மணி ஆகிடுச்சு. இந்த திருவள்ளத்தில் இருக்கக்கூடிய பரசுராமர் டெம்பிள் ஆடி அமாவாசை அன்னைக்கு பலிதர்ப்பணம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே ஆண்டுதோறும் 10,000 மேற்பட்டவங்க தர்ப்பணம் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப கூட்டம் இருக்கும். அதனால் நம்ம கியூவில் நின்று டிக்கெட்டு வாங்கி தான் தர்ப்பணம் பண்ணணும். இங்கே ஒரு ஆளுக்கு 75 ரூபாய் டிக்கெட்டு வாங்குறாங்க. ஆனால் பூஜா பொருட்கள் எல்லாம் அவங்களே தந்துடுவாங்க. இப்போ 6:05 ஆகிடுச்சு. நாங்கள் கியூவில் நிற்க ஆரம்பிக்க போகிறோம். எவ்வளோ நேரம் நம்ம கியூவில் நிற்க போகிறோம் அப்படின்னு தெரியல. நாங்கள் இந்த கியூவில் 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 7:10 ஆகிடுச்சு. கியூ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது. எங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்தவங்க எல்லாம் வெளி போட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே கியூவில் நிற்கும் போதே அதை பார்க்க முடியுது. அப்புறமா என் தங்கச்சி யார்ட்ட இல்லாமல் பேசி எடுத்து 2 டிக்கெட் எங்களுக்கு வாங்கி தந்துட்டா. இந்த டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னா இன்னும் 2 மணி நேரம் ஆனாலும் நமக்கு கரெக்டாக இங்கே கோவிலுக்குள்ளாடி வர முடியாது. பக்தர்களின் வசதிக்காக கோவிலுக்கு உள்ளாடி 4 பலிமண்டபமும் கோவிலை சுற்றி 5 பலிமண்டபமும் கட்டியிருக்காங்க. அப்படி இருந்தப்புறம் கூட்டம் தான். நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிலுக்கு ஃப்ரெண்டில் நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க முடிஞ்சதும் எங்களுக்கு பண்ணலாம். அமாவாசை தினத்தில் அமாவாசை சாத்தம் கேத்திரபிண்டமாய் இருத்தி பிரசாத சன்னிதி புதுவினை திட்டு பெருக்கணும். அடுத்தது நாங்கள் தான் தர்ப்பணம் பண்ண போகிறோம். இப்போது மணி பார்த்தோம் அப்படின்னா 8:45 ஆகிடுச்சு. நல்லபடியாக தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சது. உண்மையிலேயே முன்னோர்களோட ஆசி நமக்கு தேவை. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் நம் முன்னோர்களுக்கு இந்த நாளில் நம்ம கடமை செய்யணும்.